வணக்கம் நண்பர்களே. ராஜீவ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ரிசல்ட் அண்ட் ரிவ்யூ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் ஆரம்பித்தது காரணம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக முழுக்க முழுக்க பல பேருக்கு வந்து டிரான்ஸ்பிளேஷனை பற்றி வந்து தெரியாமல் இருக்கலாம், அது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், அறக்குறைய தெரிஞ்சு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு பயன்படலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஆல்ரெடி வந்து வேறு ஒரு சேனலில் ராஜீவ் துணிநிலை தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து சோசியல் ரிலேட்டடான ப்ராப்ளத்தாவோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதிலே இதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்முடைய பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அப்படின்னு சொல்லி சிலரும் சொன்னாங்க. அதனால தான் அந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இனி வரும் காலங்களும் தினமும் வீடியோ வந்து போட்டுட்டே இருப்பேன். இது சம்மந்தமாக நான் வந்து இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் பண்ணாமல் தான் இருக்கேன். கம்மிங் 26 ஜனவரி 2026 வந்து எனக்கு முடிமாற்ற அறுவை சிகிச்சை செய்ய போகிறேன். இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து இது சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துகிட்டே இருப்பேன். இது வந்து எனக்கு இருந்த அனுபவங்கள், எனக்கு இருந்த சந்தேகங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணணும். ஏன்னா எனக்கு இருக்கின்ற சந்தேகம் வந்து கண்டிப்பாக இன்னும் பலருக்கு இருக்கும், கேட்காமலும் இருக்கலாம், அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இதை போடலாம், என்னுடைய சந்தேகங்களையும் அனுபவத்தையும் போடலான்றதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு முதல் முதலாக உதித்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போது இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது சொட்டையை மறைக்கிறதுக்காக. அப்போது முன்னாடி வந்து சொட்டையை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போது முன்னாடி நமக்கு தெரிந்தே பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருடங்களோ 20 வருடங்களோ முன்னாடியோ, இல்லை இப்போ இப்போயே கூட பல வயதான நடிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சொட்டையை மறைப்பதற்காக விக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் விக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியும், சொட்டையில் விக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம அழகை கொஞ்சம் இந்த சொட்டையை தெரியக்கூடாதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. விக்குக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த வந்த பிறகு அந்த விக்கை பின்னி போட்டாங்க. ஃபஸ்ட்டில் வந்து விக் வந்து மொத்தமாக அப்படியே மாட்டி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற முடியில் பின்னி போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அந்த முடி வந்து ஒட்டுறது வந்துச்சு. நம்ம எந்த மாதிரி சொட்டை இருக்கிற இடத்துல முடி வந்து எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் முடி வந்து ஒட்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, முடி வந்து பேக் சைட்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்கின்னோட கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற முடியோட வேர்லேருந்து எடுத்து நம்ம முன்னாடி வந்து நட்டுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். இப்போ வந்துருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய தலையில் அனசிசியா இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க, பெயின் வராமல் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பின்பக்க மண்டையிலேருந்து 3 முடிக்கு 1 முடியோ 4 முடிக்கு 1 முடியோ இந்த மாதிரி எடுப்பாங்க. ஒவ்வொரு முடியிலும் பார்த்திங்கன்னா 2-3 வேர்கள் இருக்கும். அப்போ வந்து இந்த முடியிலேருந்து எடுத்து தான் அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பெயின் இருக்காதா அப்படின்னா அதுதான் அனசிசியா போடுறாங்க. அதில் 3 முடி 4 முடி 1 முடி எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி சொன்னோம்னா, அந்த மாதிரி மார்க் போட்டு அந்த டிசைனில் உங்களுக்கு டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி பின்னாடி இருந்து முடி எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல முடி வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நட்டுருவாங்க. அதற்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருக்கணும். அதுதான் இந்த இதுதான் ஏர் டிரான்ஸ்பிளேஷனில் வந்திருக்க முன்னேறி வந்திருக்கின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக தயங்காமல் பண்ணலாம். டாக்டர் வந்து நமக்கு சரியான வழிகாட்டல் செய்வாங்க, சரியான இடத்துல நம்ம பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து பணமும் வேஸ்ட் ஆகிரும், அப்புறமா நம்முடைய ஹெல்த்தும் வேஸ்ட் ஆகிடப்போகுது. அதனால் சரியான இடத்துல பண்ணணும் கண்டிப்பாக. இதுக்கப்புறமும் நிறைய காணொலிகள் போடுவேன், உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான வீடியோக்களை கண்டினியூவாக இனிமேல் போட்டுகிட்டே இருப்பேன். நன்றி.